அனைத்து யூடியூப் வியூவர்ஸ்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்ப்பது பனைமரத்தில் சிகப்பு கூன் வண்டு தாக்குதல். இந்த சிகப்பு கூன் வண்டானது தென்னையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வண்டு இனத்தை சார்ந்த ஒரு பூச்சியாகும். இதன் பருவமானது முட்டை பருவம், புழு பருவம், கூட்டு புழு பருவம் மற்றும் முதிர்ந்த பருவநிலை கொண்டது. இந்த வண்டின் புழு பருவமானது மரத்தின் உள்ளிருந்து அதனை சாப்பிட்டு பின்பு சக்கை சக்கையாக வெளியில் தள்ளும். அது மட்டும் இல்லாமது ஒரு வகையான பிசின் திரவத்தினை வெளியில் தள்ளும், அதாவது வெளியில் வடியும். அந்த பிசின் தெரிந்தாலே இந்த கூன் வண்டின் தாக்குதல் மரத்தில் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இந்த கூன் வண்டானது தென்னை மரத்தில் தான் அதிகப்படியான பொருளாதாரத்தினை ஏற்படுத்தும். ஆனால் தற்பொழுது இதனுடைய தாக்கம் பனைமரத்திலும் தென்படுகின்றது. எனவே இதனை நாம் கட்டுப்படுத்துவதற்கு மரத்தினை காயம் செய்திடக்கூடாது, அதாவது மரத்தில் எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒருவேளை இப்பூச்சியின் தாக்குதல், அதாவது இந்த வண்டின் தாக்குதல் தென்பட்டால் அந்த துளையில் நாம் ஒரு ஆகரை வைத்து நன்றாக துளையிட வேண்டும். பின்பு அந்த துளையில் அலுமினியம் பாஸ்பேடு என்று சொல்லக்கூடிய மாத்திரை, அதாவது செல்ஃபாஸ் டேப்லெட்னு சொல்லுவாங்க, இது அதிகமாக ஸ்டோரேஜ் குடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மாத்திரை, அதாவது வால்டலைசேஷன் கெமிக்கல். ஒரு துளைக்கு ஒன்று என்ற வீதம், அதாவது ஒரு துளைக்கு ஒன்று என்ற வீதம் உள்ளே வைத்து அந்த துளையினை களிமண்ணால் நன்றாக பூசிவிட வேண்டும், பூசி மூடிவிட வேண்டும். இதுபோல் செய்தோம் என்றால் அந்த ஆவியாகும் படிமத்தன்மை உள்ள அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது மரம் முழுவதும் சென்று அந்த மரத்தில் உள்ள புழு பருவம் அல்லது முதிர்ந்த பருவம் எதுவேனும் இருந்தால் அவற்றை கொன்றுவிடும். இது வந்து வெற்றிகரமாக மற்ற மரங்களிலே செய்கிறாங்க. மிக முக்கியமாக இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு மரத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அதாவது களையெடுக்கணும்னு சொல்லுவாங்க. மரத்தை அப்பைக்கப்போ அந்த முற்றிய மட்டைகளை களையெடுக்கணும். மரத்தில் உள்ள பாலையை அப்பைக்கப்போ களையெடுத்தோம்னாலே இந்த சிகப்பு கூன் வண்டனோட தாக்குதலை நம்ம எளிதாக கட்டுப்படுத்தலாம். அது மூலம் ஒவ்வொரு அந்த பாதிக்கப்பட்ட துளையிலையும் நன்றாக நாம் அலுமினியம் பாஸ்பேட் மாத்திரை வைக்க வேண்டும். அலுமினியம் பாஸ்பேட்னு சொல்கிறது ஒரு வகையான ஃபியூமிகண்ட். அந்த அலுமினியம் பாஸ்பேட் பாஸ்பைன் கேஸை ரிலீஸ் பண்ணும். அதனால் அந்த மாத்திரையை நாம் நன்றாக அந்த ஆகரில் துளையிடணும். நல்லதாக சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஆகரில் அந்த துளையிட்டு உள்பகுதியில் அந்த மாத்திரையை வைக்கணும். வச்சோம்னா தான் அந்த விஷம், அந்த ஆவியாகும் படிவம் மரம் முழுவதும் சென்று இந்த வண்டினை கட்டுப்படுத்தும். இந்த வீடியோவை நான் காலையில் ஷார்ட்ஸாக பதிவிட்டிருந்தேன். நிறையா வியூவர்ஸ் பார்த்துருந்தாங்க. அது நிறைய பேர் இதனுடைய மேலாண்மை முறையில் கேட்டிருந்தாங்க. பனைமரத்தில் கூன் வண்டோட தாக்கத்தை இப்போ தான் முதல்ல நான் பார்க்குறேன். மற்ற ஃபார்ம்ஸ், அதாவது ஆர்னமெண்டல் ஃபார்ம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பனைமரத்தில் இப்போ தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக தென்படுகின்றது. எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். இந்த மரமானது 5 முதல் 7 வருடம் நிறைவு பெற்ற பனைமரம், அதாவது வயதுள்ள 7 வயதுள்ள பனைமரம். இந்த மாதிரி மரத்தில் நம்ம இதை இலகுவாக கட்டுப்படுத்தலாம். அதே மரம் கொஞ்சம் பெரிதாகும் பொழுது இதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சிரமம். எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை நாம் கடைபிடிக்கணும். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.